Chapter 5, Example 5.38. If the equation of the ellipse is x minus 11 the whole square divided by 484 plus y square divided by 64 equal to 1. X and y are measured in centimeter to the nearest centimeter. Should the patient's kidney stone be placed so that the reflected sound hits the kidney stones? So, என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம் அப்படினா இதுல the equation of ellipse ஒரு ellipse இருக்கு அந்த ellipse ஓட equations என்னன்னு கொடுத்திருக்காங்க இந்த அடுத்து என்ன கொடுத்தோம் அப்படினு பார்த்தனா இந்த டம்ஸ்ல ஒரு கிட்னில இருக்கிற ஒரு ஸ்டோன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் கரெக்ட்னு சோ அதுக்காக என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பார்த்தோம் அப்படினா இந்த ellipse குள்ள என்ன இருக்கு இந்த கிட்னியோட ஸ்டோன்ஸ் வைக்கறாங்க சோ பா ஒரு டயகிராம்ஸ்ல பாப்போம் அப்படினு பாரா இப்போ இந்த டயகிராம்ஸ்ல பாருங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு சில வேவ்ஸ் வந்து கொஞ்சம் வேவ்ஸ்ல என்ன பண்ணும் ஒரு பாயிண்ட்ஸ்ல போயிட்டேனாரும் ஒரு பாயிண்ட்ஸ்ல ஒண்ணா சேரும் அப்ப அந்த ஒண்ணா சேர்ற இடத்துல தான் என்ன பண்ணோம் அந்த கிட்னில இருக்கிற அந்த ஸ்டோனை கரெக்ட்டா பிளேஸ் பண்ற மாதிரி வைக்கிறோம் சோ அப்படி இருக்கும்போது இந்த வேவ்ஸ் எல்லாமே போயிட்டு என்ன இருக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்ல பட்டு அந்த ஸ்டோன்ஸ் வந்து என்னது கரையணும் இதுதான் வந்து கொடுத்திருக்கிறது சோ இப்படி இருக்கும்போது இந்த கிட்னியோட ஸ்டோன்ஸ் அதாவது இதுதான் ஃபோக்கஸ் இது எந்த இடத்துல எவ்வளவு இடத்துல இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ்லேட்டு சென்டர் பாயிண்ட்லேட்டு எவ்வளோ தூரத்தில் இது பிளேஸ் பண்ணியிருந்தா கரெக்டாக வந்து இந்த வேவ்ஸ்லாம் போய் இந்த கல்லை கரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ் எலிப்ஸோட ஈக்குவேஷன்ஸ் எடுக்கிறேன் எக்ஸ் மைனஸ் 11 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 484 பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 64 ஈக்குவல் டு 1 ஸோ கம்பேர் வித் ஜென்ரல் டம்மோட கம்பேர் பண்ணுறோம் ஸோ ஆரிஜின்லேட்டு தானே சொல்லியிருக்காங்க த ஆரிஜின் ஆஃப் த சவுண்ட் வேவ் ஸோ ஆரிஜின் ஆஃப் த சவுண்ட் வேவ் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட்ஸோட வேவுக்கு பார்த்தீங்களா இந்த வேவ்ஸ்லாம் போயிட்டு ஒரு இடத்துல ஜாயின் ஆகுது பாருங்க அதுவும் அந்த கிட்னியோட ஸ்டோன்ஸ் அந்த டம்ஸ் அது அதுதான் ஃபோக்கஸ் ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் தான் நான் ஃபோக்கஸாக எடுத்துக்கிறேன் அதை தான் சொல்லியிருக்கேன் த ஆரிஜின் ஆஃப் த சவுண்ட் வேவ் அண்ட் த கிட்னி ஸ்டோன் ஆஃப் த பேஷன் ஷுட் பி அட் த ஃபோசி இன் ஆர்டர் டு க்ரஷ் த ஸ்டோன்ஸ் ஸோ இந்த ஃபோசி இந்த பாயிண்ட்ஸை வச்சாதான் என்ன இருக்கும் இந்த வேவ்ஸ் போயிட்டு அந்த ஸ்டோனை வந்து க்ரஷ் பண்ணும் அதாவது அழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இருக்கிற கம்பேர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் என்ன இருக்கு என்ன இருக்கு அதாவது ஜென்ரல் டம்மோட கம்பேர் பண்ணுறேன் கம்பேர் வித் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்போ ஏ ஸ்கொயரோட ஈக்குவல் டு 484 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 ஸோ எலிப்ஸில் ஃபோர்சி சென்டர் பாயிண்ட்லேட்டு ஃபோர்சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம் சி அப்படின்னு சொல்லுவோமா அப்போ சியோட வேம்ஸ் அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு எலிப்ஸ் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ வேல்யூ அப்ளை பண்ணுறேன் சி ஈக்குவல் டு தான் எனக்கு தேவை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ சி ஈக்குவல் டு 484 மைனஸ் 64 என்ன கிடைக்குது எனக்கு 420 கிடைக்கும் சி ஈக்குவல் டு 420க்கு எனக்கு ரூட் வேல்யூ ஸ்ட்ரைட்டாக சொல்ல முடியாது ஸோ அப்போ எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் ஸோ வேல்யூ 420 எடுத்துக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 4 இது எதோட ஸ்கொயர் டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 அப்போ 2 அப்படின்னு சொல்லி போகிறேன் அப்போ 2 இன்ட்டு 2 என்னென்னு கிடைக்குது எனக்கு 4 அப்போ இந்த வேல்யூ 0 ஆகிடும் ஸோ அப்போ அடுத்த வேல்யூ பார்த்தா எனக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குது ஒரு 20 தான் கீழே இறங்கும் ஸோ அடுத்து இந்த வேல்யூஸில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த குவஷன் வேல்யூஸில் என்ன இருந்தாலும் அதை என்ன பண்ணணும் 2 மல்டிபிள் பண்ணணும் இங்கே என்ன இருக்குது 2 இருக்கா அப்போ 2 மல்டிபிள் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ அடுத்து ஒரு வேல்யூ அப்ளை பண்ணணும் இப்போ இந்த இடத்துல நான் 1 கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துலையும் 1 கொடுப்பேன் அப்போ 1 ஸோ 21 இன்ட்டு 41 ஸோ வேல்யூ கொடுத்து என்ன கிடைக்கும் இந்த இடத்துல வைக்கிட்டா எனக்கு ஸோ இந்த 1 இன்ட்டு 41 ஈக்குவல் டு 41 கிடைக்கும் இந்த 20 விட அதிகமாக போயிச்சா அதனால் நான் என்ன கொடுக்குறேன் 0 மட்டும் கொடுக்குறேன் ஸோ இங்கே 0 கொடுக்குறேன் அதே போல் இங்கேயும் 0 0 இன்ட்டு 40 ஜீரோஸ் தான் அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்கும் 20 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும் ஸோ திரும்ப அகெயின் வேல்யூஸா அடுத்து என்ன பண்ணும் அடுத்த 2 டம்ஸே கீழே இருக்கணும் அடுத்து வேல்யூ இல்லை ஸோ அதனால் ஏன்னா ஒரு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஜீரோஸாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் 2 ஜீரோஸாக ஆட் பண்ணணும் ஸோ அடுத்து இங்கே என்ன இருக்குது இப்போ பார்த்தோம்னா குவஷன்ஸில் என்ன இருக்குது 20 இருக்கா அப்போ இதை 2 மல்டிபிள் பண்ணும் 2 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் 40 ஸோ இப்போ இந்த இடத்துல 1 கொடுத்தா என்ன கிடைக்கும் 401 1 எடுத்து மல்டிபிள் பண்ணால் என்ன வருதோ அதுதான் ஆன்சர் அடுத்து இந்த இடத்துல 2 கொடுக்குறோம் 2 கொடுத்து மல்டிபிள் பண்ணால் 2 இன்ட்டு 402 என்ன கிடைக்கும் 804 தான் கிடைக்கும் அப்போ இதை விட கம்மி தான் ஸோ அடுத்து என்ன பண்ணுறாரு திரும்ப வேல்யூஸ் அடுத்தடுத்த வேல்யூஸ் அப்ளை பண்ணி பார்க்குறேன் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா
2000 அதிகமா போக கூடாது அப்ப எதை கொடுக்கறேன் அப்படினா 4 கொடுக்கறேன் சோ 4 into 404 என்ன கிடைக்குது அப்படினு பார்த்தினா 1616 அதாவது 1616 அப்படினு கிடைக்குது சோ அப்ப சப்ட்ராக்ட் பண்றோம் அப்படினா 384 சோ 384 கிடைச்சதா சோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் சார் 20.4 அப்படினால ஓகே இல்ல சார் என்ன நான் ப்ரோசீட் பண்றா அப்படினா அடுத்து என்ன பண்ணனும் 2 டம்ஸ் கீழ இறக்கணும் அது இல்லையா அதனால என்ன போப்போம் ரெண்டு ஜீரோஸ் தான் இறக்கிறேன் திரும்பலாம் புள்ளி கூட பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணக்கூடாது டூ ஜீரோஸ் ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணணும் இந்த குவஷன்ஸ்ல இருக்கிற வேல்யூஸை டூவால் மல்டிபிள் பண்ணும் டூவால் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 28 மல்டிபிள் பண்ணா 40 4 மல்டிபிள் பண்ணா 8 ஸோ 40 அப்புறம் ஒரு 8 கிடைக்கும் இந்த இடத்துல பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணக்கூடாது திரும்ப என்ன பண்ணும் ஒரு 1 கொடுத்து பார்க்குறேன் 1 கொடுத்து மல்டிபிள் பண்ணுறேன் அடுத்து 2 கொடுத்து மல்டிபிள் பண்ணேன் இது போல மல்டிபிள் பண்ணிக்கிட்டே வரும்போது எப்போது வரைக்கும் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேல்யூஸ் 38,400 விட அதிகமாக போயிடக்கூடாது அப்போ அது வரைக்கும் என்ன டம்ஸ் போடலாம் அப்படின்னா 9 அப்போ 9 மல்டிபிள் இந்த 9 எடுத்து தான் என்ன பண்ணும் இந்த 4089 மல்டிபிள் பண்ணும் அப்படி மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்குது 36,801 அப்படின்னு கிடைக்கும் ரிமைனிங் வேல்யூ 50 அதாவது 1599 அப்படின்னு சொல்லி கிடைக்குது அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டம்ஸ் இருந்தாலும் போதும் இல்லை பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டம்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னாலும் ஓகே ஸோ அப்போ 420 இந்த 420 ஸ்கொயர் ரூட் வேல்யூ போட்டு என்ன கிடைக்குது 20.49 அப்ராக்சிமேட்லி வேல்யூ தான் அப்போ சி அப்ராக்சிமேட்லி 20.5 ஸோ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம் தேர்ஃபோர் The patient's kidney stones. அப்போ சி அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்லேட்டு இந்த ஃபோக்கஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும் 20.5 இந்த சென்டிமீட்டர் தூரத்தில் வைக்கணும் அந்த கல் இருக்கிற மாரி தேர்ஃபோர் த பேஷன்ஸ் கிட்னி ஸ்டோன் ஷுட் பி பிளேஸ்ட் 20.5 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் தி எலிப்ஸ் தேங்க்யூ